நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. நியூ இயர் 2020. இந்த 2020 அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ஒரு வருஷமாக தான் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஏன்னா நம்ம லாக்டவுன் டைமில் வீட்டில் இருந்தோம். பட் நிறைய பேருக்கு இந்த 2020 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஆரம்பமாக கூட இருந்திருக்குது. நிறைய புதிய தொழில்களை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. நானே என்ன பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டு சைடில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே புதிய புதிய சின்ன சின்ன கடைகள், காய்கறி கடைகள், மளிகை கடைகள், புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. இதில் நம்ம சொல்ல வர்றது என்னென்ன அப்படின்னா, நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது எப்பவுமே நம்மளுக்கு இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்க்கை நம்மளுக்கு பல சவால்கள் நிறைந்ததாக மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வாழ்க்கையில் நம்ம நிறைய சவால்களை சந்திக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய உண்மையான திறமை அப்படிங்கிறது வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற கோலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணினா மட்டும்தான் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நம்ம ரொம்ப ஈஸியாக சௌகரியமாக கடந்து போக முடியும். ஸோ இந்த 2021 அதே மாதிரி தான். இது நம்மளுக்கு நல்லதாகவும் இல்லை மோசமானதாகவும் அமைச்சிக்கிறது கண்டிப்பாக அரசாங்கத்து கையிலையோ இல்லை கடவுள் கையிலையோ கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரோட கையில் மட்டும்தான் இருக்குது. எல்லாருமே நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் 1ஆம் தேதி தான் நம்ம அதை எல்லாமே பண்ணுவோம். நம்ம போன வருஷம் நியூ இயர்லேயே சொன்னோம். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதை நம்ம செயல்படுத்துறது அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்மளுக்கு முதல்ல என்ன வேணும்னு தெளிவாக முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு அதை முடிவு பண்ண அந்த செகண்ட்லேருந்தே நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கை முழுவதுமே கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டாட்டமாக மட்டும்தான் இருக்கும். என்ன தான் இந்த லாக்டவுன் நம்மளுக்கு பல விதமான கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்தாலும் இந்த வருடங்களை பின்னோக்கி கடந்து திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உறவு நிலைகள், நம்மளோட குடும்பத்தார்கள் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிறக்கும் நம்மளை அவங்க புரிஞ்சுக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் உருவாகி இருக்குது. நிறைய உறவு நிலைகளில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அண்டு தொழில் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா நம்ம எப்போ நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறோமோ, மைண்டு தெளிவாக ஒரு அமைதியான நிலையில் இருக்கோ, அப்போ நம்மளுக்குள்ள நிறைய புது விதமான ஐடியாக்கள் உருவாகி இருக்கிறத நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிருக்க முடியும். ஸோ வரக்கூடிய 2021 மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே பலவிதமான சவால்களை சந்தித்து நம்மளுடைய முழு திறமையும் பயன்படுத்தி வாழ்க்கையை சந்தோஷமாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்காக பிரணவ யோகாவின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.